ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். பிருகதாரண்யக உபனிஷத் 2வது அத்தியாயத்தில் 5வது பிராமணம் மது பிராமணம். இதில் இருக்கிற 19 மந்திரங்களும் நம்ம கடந்த வகுப்பில் ஒரு விதமாக முடிச்சிருக்கோம். அந்த 19வது மந்திரத்துக்கு இன்னும் கொஞ்சம் விசாரணை செய்ய வேண்டியது இருக்கு. அந்த 19வது மந்திரம் மட்டும் ஒரு வாட்டி படிக்கிறேன். இதம் வை தன்மது தத்யன்யாதர்வண அஸ்விப்யாமுவாச்ச ததேதத் ரிஷிஹி பர்ஷன்னவோச்சத் ரூபகம் ரூபம் பிரதிரூபோ பபூவ ததஸ்ய ரூபம் பிரதிசக்ஷாய இந்திரோ மாயாவிஹி புருரூப ஈயதே யுக்தா யஸ்ய ஹரயஹ ஷதா தசேத்யயம் வை ஹரயோயம் வை தசச சஹஸ்ராணி பஹூனி ச அனந்தானி ச ததேதத் பிரம்மா அபூர்வம் அனபரம் அனந்தரம் அபாஹ்யம் அயமாத்மா பிரம்மா சர்வானுபூரித்யனுசாசனம். இது ரொம்ப முக்கியமான மந்திரமா இருக்கு. சங்கரர் பல இடத்துல இந்த மந்திரத்தை நீ கோட் பண்ணுவாரு. அது கூட இதுல கடைசி 2 வரி தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. 16வது மந்திரத்துல இருந்து இந்த 19வது மந்திரம் வரைக்கும் 4 ரித் மந்திரங்களும் ரிஃபர் செய்யப்பட்டது. அதுல பிராமண பாகத்துல இருக்கிற ரித் மந்திரங்கள் வந்து அது சொல்லிட்டு அது அங்கே இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வேற இன்னொரு ருஷி நமக்கு தெரிவிக்கிறார். அது சொல்லும் போது 16-17 மந்திரங்களுக்குள்ள எந்த சந்தர்ப்பத்தில் இந்த மது வித்யா யாரு யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க அனே அந்த கதை பார்த்தோம். நம்ம தத்யன் ரிஷி இல்லை அதர்வண ரிஷி அவர் அஸ்வினி குமாரர்களுக்கு சொல்லி கொடுத்தாருன்னு இப்போ அந்த கதையில நான் ஞாபகப்படுத்தலை. ஸோ அந்த 2 மந்திரங்களுடைய அதில் சொல்லப்பட்ட ருக் மந்திரங்களுடைய விஷயம் என்னன்னா அந்த கான்டெக்ஸ்ட்னே சொல்லி கூட கூடவே இந்த மது வித்யுடைய பிரசம்சமும் செய்யப்பட்டது. பிரசம்சமும் செய்யப்பட்டது இன்டைரக்டா பாராட்டப்பட்டிருக்கு. எப்படி சொன்னா அஸ்வினி குமாரர்களே நீங்க இப்படிப்பட்ட பயங்கரமான காரியம் பண்ணிட்டீங்க, நீங்க பண்றதை கேட்டா அவரு குருவான அதர்வணன் கூட ஒத்துக்கிட்டாரே, இது ரிஸ்கனே நினைச்சுக்காமே அப்புறம் திரும்பி இந்த தலை வெட்டுறது திரும்பி அந்த தலை குதிரை தலை வச்சதுக்கு அப்புறம் அதை வெட்டிட்டாரு திரும்பி இந்த இதெல்லாம் என்ன எல்லாமே சக்சஸ் ஆகணுமே அப்படின்னு இந்த சும்மா தெரிவிக்கிற போல் பேசுறார் இந்த ரிஷி. ஆனா நம்ம அதில் எவ்வளவு இந்த விஷயம்
மது வித்யா, பிரம்ம வித்யா எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு சிறந்தது. அது எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம பார்த்தோம். இந்திரன் வந்து பிரஜாபதி கிட்ட சாந்தோக்கிய உபநிஷத்துல எத்தனை வருஷம் தங்கிட்டு அவர் எப்படி படிப்படியா சொல்லி கொடுத்து இவனுக்கு புரியல, இன்னும் மெச்சூரிட்டி வரல. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல இருந்தார் இல்லையா. அவ்வளவு நாள்ல எனக்கு இருக்க முடியாது, எல்லா உபநிஷத்தை நான் கேட்க முடியாது. 11 வருஷம் கேட்டாச்சு இல்ல, ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னன்னு தெரிஞ்சு போச்சு, அத்தியாத்மம் தெரிஞ்சு போச்சு. இதேதான் பேசுறார், பிரம்மனும் ஆத்மா பிரம்மன், நீ பிரம்மனு அப்படின்னு சொல்லி நடுல அந்த விரோசனன் திரும்பி போயிட்டான். திரும்பி போயிட்டான் ஒரு பிரயோஜனப்பட்டது யாரு? இந்திரன். அவனுக்கு பூர்ணமா வித்யா தெரிஞ்சதை கத்துக்கிட்டான். சரி, இப்ப அந்த இந்திரன் தானே சார் இங்க இப்படி இந்த தத்தன் ரிஷின்னு மிரட்டுறாருன்னா அந்த கதையெல்லாம் தெரியாது. அந்த இந்திரனா இந்த இந்திரனா, இந்திரன் பதவி மாறி போச்சா இல்ல அப்புறம் நல்லா பயன் ஆயிட்டானா? மொத்தத்துல இந்த கதைகள் எது முன்ன எது பின்ன அதெல்லாம் சொல்ல முடியாது. அது அந்த கதை அந்த இந்த கதை இந்த இங்க அப்படி எடுத்துக்கணும். சோ அதுல அந்த விஷயமும் சொல்லப்பட்டது. அப்புறம் 18-19 மந்திரங்களுக்குள்ள மறுபடியும் இந்த பிரம்ம வித்யா மைத்ரேய பிராமணத்திலோ எது கன்க்ளூஷனா சொல்லப்பட்டதோ, சர்வம் ஆத்மமயம் சர்வம் பிரம்மமயம், அதனை வந்து மறுபடியும் இங்க சம்மரைஸ் பண்ணி நிரூபணம் செய்யப்பட்டது. 18 சம்மரைஸ் பண்ணது ஒரு விதம், அங்க கூட ஒரு ருக் மந்திரம் சொல்லி அந்த ருக் மந்திரத்துல சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பிராமண பாகமே திரும்பி மந்திரம் விளக்கம் கொடுக்கறது. இந்த புருஷான்னா என்ன, அதுக்கு 2 அர்த்தம் பார்த்தோம். அதுக்கு பிறகு அப்புறம் 19வது மந்திரம் கடைசி மந்திரம் வந்து இதையும் அந்த பிரம்ம சத்தியம் பிரம்மம் ஏகம் அனே விஷயத்தனை மறு இன்னொரு வாட்டி இங்கேயும் அதேதான் சொல்ல விரும்பி, ஆனா ரொம்ப வித்தியாசமா ரொம்ப முக்கியமான கருத்துக்களா இருக்கு. இது கொஞ்சம் நம்ம விவரிச்சு பார்க்கணும். என்ன சப்ஜெக்ட் எஸ்மிலேட் பண்றதுக்கு நமக்கு இந்த மாதிரி இடங்கள் தான் அந்த மகா வாக்கியம் அது சுத்தி என்ன சொல்லப்பட்டதுன்னு கொஞ்சம் விசாரணை செய்யணும். இதுல முதல் வந்து ரூபம் ரூபம், நான் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் வார்த்தைகள் எல்லாம் எடுத்துட்டு சென்டென்ஸா வச்சு சொல்றேன். நீங்க அதுக்கப்புறம் மந்திரம் சின்னதா, நீங்க அதுக்கப்புறம் கூட வெரிஃபை பண்ணும்போது சிந்தனை பண்ணலாம். ரூபம் ரூபம் பிரதிரூபோ பபூவ அனேது ஒன்று சொல்லப்பட்டது முதல். இதுக்கு வந்து கட்டோபனிஷத்துல கூட இதே மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கேன்னு நான் அது உங்களுக்கு ரெஃபர் பண்ணி சொல்லியிருக்கேன். சரியா? அப்புறம் என்ன இதோட அர்த்தம் என்ன? ரூபம் இங்க அர்த்தம் என்னன்னா ஒரு சரீரம். இந்த இடத்துல அப்படி எடுத்துக்கணும், ரூபம்னா எல்லா ஆக்காரம் ஷேப், இது கூட ஒரு ஷேப் தானே ரூபம்தான். பட் ஹியர் ரூபம் ரூபம்னா ஒரு 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 சரீரத்துல ஒரு 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 உயிர் இருக்கிற ஜீவராசிக்குள்ள பிரதிரூபோ பபூவா. அதேபோல் சரீரம் யார சைஸ் சரீரம் இருந்தா அதே அந்த சைஸுக்கு அந்த ஆத்மா பரபிரம்ம வந்து இதுல சைத்தன்யமா ரிஃப்ளெக்ட் ஆகிறாரு. இது புரிஞ்சுக்கணும். இது அப்புறம் பிரம்மனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படி ஒன்றும் ஆகலை, அது எப்பவுமே ஒன்றாதான் இருக்கு. ஆனால் ரூபன் ரூபம் பிரதிரூபம்னு அர்த்தம் இங்கே வந்து சின்ன கொசு சரீரம் இருந்தால் அந்த சரீரத்துக்கு சரீரம்னா சட்டில் பாடி தென் ஸ்தூல சரீரம் எல்லாமே வந்துடும். சரியா? அதனால பரமாத்மா பொதுவாக ஒரு இடத்துல லோக்கலைஸ்ட கட்டி போட்டு இல்லை. பிரம்மம் எங்கமே
ஒரு பரிதிக்குள்ள ஒரு எல்லைக்குள்ள அப்படி கட்டி போட்டு இல்லை இல்லை கட்டி போட்டு இல்லாமல் இருக்கிறது அன்லோக்கலைஸ்டு அப்படின்னு சொல்றோம். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பிரம்மனை பொறுத்த வரைக்கும் அன்லோக்கலைஸ்டு அது சரியா எப்பவுமே தனியா இருந்துட்டு அவருக்கு ஒன்று சொல்லிட்டு ஒரு ஜெனரல் அவர் என்னமோ அவரே தான் சாமான்யமா அது என்னமோ அதே தான். அதனால அந்த அன்லொகேட்டட் அவேர்னஸ் அது அப்படியே இருக்கு முதல் பாயிண்ட். அதுக்கப்புறம் எப்போ அந்த பரமாத்மா வந்து இந்த ஸ்தூல சரீரம் சட்டில் பாடி அப்புறம் சூக்ஷ்ம சரீரம் இந்த காம்ப்ளெக்ஸ் உள்ள ரிஃப்ளெக்ட் ஆகிறதோ ஆகிறாரோ அப்போ என்ன ஆயிடுச்சு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுன்னு அர்த்தம் இங்கே பர்வேடட் அனு எடுத்துக்கணும் பர்வேடட். அது எப்படி பர்வேட் ஆயிடுச்சு முதல்ல ஸ்தூல சரீரத்துக்கு வந்து அதுக்கப்புறம் சூக்ஷ்ம சரீரத்துக்கு போயிடுச்சா அந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் சூக்ஷ்ம சரீரம்ல தான் முதல் ரிஃப்ளெக்ஷன் ஏற்பட்டது சரியா. அதுக்கப்புறம் அது வந்து ஸ்தூல இந்திரியங்களுக்கு கூட அது சப்ளை பண்ணுறது இந்திரியங்கள் சரீரத்தில் இருக்க சரீரத்துக்கு சப்ளை ஆயிடுச்சு. இது இப்படி கனெக்ஷன் இப்படி எடுத்துக்கணும் தவிர நேர கடன் கொடுக்கல ஸ்தூல சரீரத்துக்கு. இதெல்லாம் படித்த விஷயம்தான். இப்போ நமக்கு இங்கே இப்போ என்ன ஆயிடுச்சு பரமாத்மா அவர் அன்லொகேட்டடாக இருக்கிறவர் இப்போ ஒரு லொக்கேஷன் ஒரு எல்லைக்குள்ள வந்தது போல் அந்த வந்தது போல் இவர் ஆஸ் தோ அது அப்படி காணப்படுறதை தோணுறது அப்படி காணப்படுறதை அப்படி தோணுறது. அப்போ இந்த ஒரு ரூபம் போல் ஆயிட்டா அப்படின்னு தெரியுறது பாருங்கோ இதுக்கு பேரு தான் பிரதிரூபோ பபுவா. பிரதிரூபன சீமிங் ஃபார்ம் இது நிஜம் இல்லை அதோ அப்படி. அப்போ அந்தந்தந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ரூபம் எடுத்தது போல் நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறோம் பாவிச்சுக்கிறோம் இல்லையா சின்ன சரீரம் பெரிய சரீரம் எல்லாம். அதுக்கப்புறம் உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா இந்த இப்போ அந்த பரமாத்மா ஒரு லோக்கலைஸ்டு இந்த இந்த யூனிட்டிக்குள்ள ஒரு ரூபம் எடுத்துக்கிட்டு அதில் வெக்தமாகிறார். ஓகே அப்படியான இப்படி வெக்தமாகிறது இந்த லோக்கலைஸ்டா ஒரு எல்லைக்குள்ள வந்து வெக்தமாகிறது ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்றது உபனிஷத்து ரொம்ப யூஸ்ஃபுல். அந்த யூஸ்ஃபுல் அனேது எந்த விதமாக அது உபயோகக்கரம் எந்த விதமாக அது உபயோகரம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு உபனிஷத்து இங்கே என்ன சொன்னதுன்னா அந்த வார்த்தை படிக்கிறப்போ தத் அஸ்ய ரூபம் பிரதிச்சக்ஷாய தத் அஸ்ய ரூபம் பிரதிச்சக்ஷாய அங்கிருக்கிறது அப்படி என்ன அர்த்தம் பிரதிச்சக்ஷாயான்னு சொன்னால் தன்னை தானு தெரிவிச்சுக்கிறதுக்கு ரெவலேஷன் ஃபார் தி ரெவலேஷன் அண்ட் தி நாலெட்ஜ் ஆஃப் ஹிம்செல் என்ன நானும் வெக்தப்படுத்திக்கணும் என்ன நானும் என்னை பற்றி நான் அறியணும் நினச்சாராமா நினச்சது பிரம்மம். அப்போ என்னாச்சு ரெவலேஷன் தான் தெரிவிக்கப்படுது என்ன நான் தெரிவிச்சுக்கிறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு எவ்வளவோ உபயோகப்படுது. சிதாபாசம் இருக்கிறதுனால தான் ஆத்ம ஜானம் பாசிபிள். சிதாபாசம் இருக்கிறதுனால தான் அந்த சரீரம் வந்து இந்த கிளாஸுக்கு வருது எவ்வளோ யூஸ்ஃபுல் இது. இது இது இல்லைன்னா பியூர் அவேர்னஸ்ஸாக இருக்கிற நான் ஆத்ம ஜானம் அடைய முடியாது நானும் அனேது ஆத்ம ஜானம் அடைய முடியாது தெரிஞ்சுக்க முடியாது
நான் இது அனு தெரிஞ்சுக்கிறது அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்க முடியாது. அது பியூர் அவேர்னஸுக்கு தெரிஞ்சுக்க முடியாது, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. ஆனா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சரியா? அப்போ இது வந்து ஒரு பிளெஸ்ஸிங் தானே. ஆத்ம ஜானம் அடையிறோம், முக்தி அடைய போறோம், ஜீவன் முக்தி அடையிறோம்னா இப்ப இந்த சரீரம் இந்த சிதாபாசம் இருக்கிறதுனால தானே. அது மட்டும் இல்ல, என்னோட குளோரி தான் நான் எல்லாம் பார்க்கறேன். இந்த விஷயத்தனை ஐத்திரேய உபனிஷத்திலோ ஆல்ரெடி இதுக்கு சிமிலரா இருக்க ஒரு ஐடியா அங்கேயும் சொல்லப்பட்டு என்ன சொல்லியிருக்கேன், அங்க பிரம்மன் வந்து தன்னை தானும் தெரிஞ்சுக்கணும் அப்படி ஆசைப்பட்டாராமா? அது புரியலையே, எதுக்கு அவருக்கு ஆசை வரும்? எத்தனை வாட்டி நம்ம வந்து நம்ம முகம் நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அதனாலதான் எங்க கண்ணாடி இருக்குமான்னு பார்ப்போம், ஏதாவது கொஞ்சம் ஷைனிங்கா இருந்து இதோட பார்த்துங்க. இது வந்து கண்ணாடி தேவையில்லை, ஓரளவுக்கு நல்லா தெரியுது, அந்த புத்து நல்லா தெரியுது எல்லாரும். அப்ப இப்ப எல்லாருக்கும் கையில ஒரு கண்ணாடி இருக்கு, உள்ள ஓபன் பண்ணி எல்லாம் பாத்துக்கிறது வேற விஷயம். அப்படி அங்க நின்று நீங்க வரத்துக்குள்ள நடுவில் எங்கெங்கெங்கில கார் உங்க பக்கத்துல இருக்க ஆட்டோமேட்டிக் உங்க மூஞ்சி அங்க போகும். நான் எப்படி இருக்கேன்? அதே பசங்களுக்கு பொண்ணுகள் என்ன ரோடு மேல அங்கெங்க ஸ்கூட்டர் கண்ணாடி அந்த ரோடு மேல நீ பார்த்துட்டே இருங்கோ, நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் முக்கியமா எல்லாரும் அப்பா தெரிஞ்சுக்கணும் தோணுது கண்ணாடி இருக்கு. ஏன் எத்தனை என்ன நான் பார்த்துக்கணும்? அப்ப நமக்கு என்ன பார்த்துக்கணும்னு ஆசை வரும்போது பிரம்மனுக்கும் வந்துச்சு. இதே ஐத்திரேய உபநிஷத்துல இந்த விஷயம் பார்த்தோம் நாம், சரியா? அதனால இந்த ஆசை என்ன நான் பார்த்துக்கணும்னு ஆசை பிரம்மனுக்கே இருக்கிறதுனால நமக்கு எல்லோருக்கும் நிறைய இருக்கு. அதனால கண்ணாடி பார்த்துக்கிட்டு தப்புன்னு கிடையாது, ஆனா பார்த்துக்கிட்டு பாட்டம் கத்துக்கணும். கண்ணாடி இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா இங்க பேசுறது எல்லாம் அது வச்சு தானே பிரதிபிம்பம் வந்துடும். இந்த பிரதிபிம்பம் பிம்ப வார்த்தை வராது வேதாந்த கிளாஸ் இருக்கோ, இப்ப அதுதானே அங்க நடக்கிறது. ஆனா நீ அப்படி அறிவோட பார்க்க விவேகத்தோட பார்த்தா அது உனக்கு பிரயோஜனம், சரியா? இதுதான் உபனிஷத்து இங்க சொல்லி அது அஸ்ய ரூபம் பிரதிச்சக்ஷனாயன்னா அவரோட ரூபத்துல அவன் வெட்டப்படுத்தி நானே தெரிஞ்சுக்கணும் நினைச்சார். அதுக்குதான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணி கிளாஸுக்கு வந்து சமத்த உட்கார்ந்துட்டு எல்லா 10 உபனிஷத்துகளை கேட்டுட்டு கலாட்டு என்னை பத்தி தானே சொல்றீங்க, நல்லா இருக்கே, ஆனந்தமா இருக்குல்ல? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்னு எப்படி எப்படி ஆனந்தப்படுவேன்? நீ ஆனந்த சொரப்பும் அது வேற விஷயம். ஆனந்தம் இந்த சரீரம் இந்த மனசு இந்த புத்தி வச்சுட்டு இங்க ஒரு அந்த ஆனந்தமா அப்படி தெரிஞ்சிடு வெக்தப்படுத்து. ஹா ஊஹா நான் அந்த சாமகானம் பாடுவேன். அதனால இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். பாருங்க, இது அனாத்மா, இது நீ கேர் பண்ணக்கூடாது, இது நீ நிஜம் அனுப்பக்கூடாது, இதெல்லாம் பேசிட்டோம் நிறைய. என்ன பேச, அதனால எல்லாம் கேட்டாச்சு முடிச்சாச்சு புரிஞ்சாச்சு அனுப்போ நினைக்க கூடாது. ஒரு ஒரு இடத்துல எப்படிப்பட்ட விஷயம் இருக்கு. அடுத்த வார்த்தை ஒன்று உபயோகப்படுத்தப்பட்டது இந்திரஹா. இந்த இடத்துல இந்திரஹான்னா பரமாத்மா சர்வகத சைதன்யத்துக்கு இந்திரன்னு பேர் இங்க இந்த கான்டெக்ஸ்ட்ல. அப்புறம் வந்து மாயாபிகி புருரூபம் ஈயதே. இது ஒரு ஒரு ஃப்ரேஸ் ஒரு தனிப்பட்ட கருத்து சொல்றது. மாயாபிகி புருரூப ஈயதே. மாயாபிகி அன்னா சிதாபாச சைதன்யம். பஞ்சமகாபூதங்களும் அப்புறம் அதோட காம்பினேஷனும் அப்புறம் அதோடைய அமைப்பு இந்த சரீரம் எவ்ரிதிங் ஃபைன் மேட்டர் ஆர் கிராஸ் மேட்டர் ஆர் ஃபைனஸ்ட் மேட்டர் வாட் எவர் மேட்டர் ஹவு டிஸ் இட் மேட்டர் மாயனால அதெல்லாம் வந்துச்சா மாயாபிகி. இல்லை இந்த இடத்துல எக்ஸாக்டா
அந்த பிரம்ம சைத்தன்யம் ஒன்னே ஒன்னும் பல சைத்தன்யங்களா ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு மாயாவி குரு அண்ணா பகுவன் அர்த்தம் இங்க மெனி குரு ரூபையத்தை இட் டேக்ஸ் எக்ஸ்பிரசஸ் இன் சோ மெனி ரிஃப்ளெக்ஷன்ஸ் சோ மெனி ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஒரு கணக்கும் சும்மா ஃபிகரேட்டிவா சொல்றது உபனிஷத்தை. ஸோ ஒரு சைத்தன்யமே பல சைத்தன்யங்களா ஆனது போல் ஆனது போல் குரு பகு ரூபகா ரூபங்கள் என்னது ஒரு ஒரு சரீரத்தில் சிதாபாசமா காணப்பட்டு ரிஃப்ளெக்ஷனா காணப்பட்டு ஈயத்தை பிராப்னோத்தி எடுத்துக்கிச்சு காணப்படுறது அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்க மாயாபியன்னா அந்த லோக்கலைஸ்டு சிதாபாசத்து பேரு மாயாபிகி. பிரம்மம் அன்லோக்கலைஸ்டு தான், ஆனா இங்க லோக்கலைஸ்டு ஆன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் ஏற்பட்டு மனசனி சரீரம் இருக்கிறது பாரு. இது மாயாபிகி. உதாரணத்துக்கு இப்போ என்னை சுத்தி ஒரு 10 கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்குதான் கண்ணாடி அறை அந்த கோவில்ல கட்டுறது. இதுல சாராம்சம் என்னன்னா, அப்பா நீ என்னென்ன பாக்குறியோ அது எல்லாமே ஒரே பகவான் தான். ஆனா கண்ணாடி 10 பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் தெரியும். கண்ணாடியில பார்க்கும்போது 10 ஒரே மாதிரி தெரியாது. பக்கத்துல இருக்கிற கண்ணாடியில சைடு போஸ் தான் தெரியும், பின்னாடி இருக்கிற கண்ணாடியில பேக் போஸ் தான் தெரியும். பட் மொத்தத்துல சரி ஃப்ரண்டே 10 வச்சாச்சு சரிப்படி, 10 நானே என்ன முகம். பட் இங்க வந்து இந்த லோகத்துல அப்படி இல்லையே, எல்லாம் ஒரே மாதிரி. அதுதான் இங்க பிரச்சனை, எல்லாம் அதே மாதிரி இருக்காது, டூப்ளிகேட்டா. பட் டூப்ளிகேட் தான். பட் இது தெரிவிக்கிறதுக்கு வேற வழி இல்லை சாஸ்திரத்துக்கோ டீச்சருக்கோ. அதனால அந்த கண்ணாடி அறை வச்சு அங்க நடுல சுவாமினு வச்சு எல்லா படியும் பெரிய கோவில்கள் எல்லாத்துக்கூட கண்ணாடி அறை இருக்கு. எங்க ஊர்லயே இருக்கு, அதுல போய் பார்க்கணும்னு ரொம்ப சந்தோஷம். விளையாடுவோம், எப்போ பறக்க மாட்டான் பசங்கள் எல்லாம் போய் கலாட்டம் பண்ணுவாங்கன்னு சொல்லி. அப்புறம் நாய் போயிட்டேன், அது குறைச்சி அப்புறம் அங்கே உளுந்துடும். எல்லாரும் போறாங்க, நானும் போறேன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சரியா, அப்போ 10 பிரதிபிம்பம் ஏற்படுது என்னை பத்தி, என்னை சுத்தி. அதுபோல தான் ஒரே சைத்தன்யம் தான், எங்கெங்கெங்கெல்ல ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கெங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. அதுதான் மாயாபிகி புருரூப ஈயதே. இன்னொன்னு பார்த்திருப்பீங்க நீங்க, இந்த கண்ணாடியார எல்லா கோவில்களும் இல்லை, அப்புறம் கொஞ்சம் அப்புறம் மோடர்ன் என்ன ஆயிடுச்சு, சுவாமிக்கு பின்னாடி ஒரு விதமான கண்ணாடி இருக்கும். அது ஆக்சுவலா ஒரு கண்ணாடி இல்லை, அது மைல் பீல் போல் ஒரு ரவுண்டா பண்ணி அதுல ஒன்று டிஃபரெண்ட் கண்ணாடி, கொஞ்சம் அது வேற கான்வெக்ஸா இருக்கும். ஆனா அது டிசைனா பண்ணி சுவாமி தலைக்கு பின்னாடி அந்த கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கு வைப்பான். அது நமக்கு தெரியாது. ஆனா அந்த கண்ணாடியில பார்த்தா நிறைய லேம்ப்ஸ், இதெல்லாம் குருவாயிரப்பன் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கு. பார்த்தா நல்லா இருக்கும், உடனே எடுத்துட்டு நம்மளுடைய ப்ரொஃபைல வச்சுக்கணும்னு தோணும். டெக்கரேஷன் என்ன அது எதுக்குன்னா, ஏதோ ஒன்னே இப்படி பிரகாசிக்கிறாருன்னு சொல்றது இல்லையா. நிறைய இடத்துல வந்துச்சு அதுக்கப்புறம் எல்லா, ஈவன் நம்ம பேரூர் கோவில கூட ஏதோ வச்சிருக்காங்க. இங்கே இருக்கேன், இங்க சுவாமியே வெளியில தெரிய மாட்டாரு எப்பவுமே, அங்க லைட்டு பகல வந்து. சரி, அதுபோல் சரி அடுத்த விஷயம் என்ன சொல்றதுன்னா, அந்தந்த பாயிண்ட் அந்தந்த விஷயம் எடுத்துக்கணும். யுக்தாக அஸ்ய ஹரய அப்படின்னு இருக்கு. யுக்தாக அஸ்ய ஹரய, இங்க ஹரய
இங்க ஹரிஹி அண்ண அர்த்தம் இந்திரியம், புலங்கள், புலங்கள். இந்திரியம் என்ன பண்றது, ஏன் இதுக்கு ஹரையஹான்னு பேர் வந்துச்சுன்னா, ஹரதி இப்பி ஹரிஹி அனு சொன்னோம், பாபம் ஹரதி ஹரியனு பாகவத்னு சொன்னோம். ஹரதி என்ன, கண்ணு போய் அந்த ரூபத்தினை இழுத்திட்டு வருது, திருடிட்டு வருது. மூக்கு போய் இப்ப அவங்க வீட்டு சாம்பார் வச்சாச்சுன்னா இழுத்திட்டு வருது அந்த மனம். அதே போல் நம்ம மைக் சவுண்ட் அவங்க காது இழுக்கும், திருடிட்டு வருது, தூக்கிட்டு வருது. அரத்தி விஷயான் இப்பி அரையா. இன்னொன்னு தெரியுமா, குரங்குக்கு பேர் கூட ஹரி. இதேதான் காரணம், ஒண்ணு இல்ல டக்குன்னு ஒண்ணு எட்டிட்டு போயிடும். அரத் இது அப்போ அந்த பிரதிபிம்ப சைத்தன்யம். இது இங்க விஷயம் என்னன்னா, அந்த பிரதிபிம்ப சைத்தன்யம் பரமாத்மா அங்க இருக்கட்டும், பிரதிபிம்ப சைத்தன்யம் இது வந்து பல இந்திரங்களை கூட அசோசியேட் ஆகி, யுக்தான அசோசியேஷன் ஆகி, கனெக்ட் ஆகி என்னாச்சு, ஒரு ஒரு இந்திரியம் போய் அந்தந்த விஷயத்தை கொண்டு வருது. இங்க வந்து என்னுடைய சரீரம்லோ தச இந்திரியங்கள் மட்டும் இல்லை, எத்தனை கோட்டானு கோட்டி ஜீவராசிகள், கோட்டானு கோட்டி இந்திரியங்கள் இருக்குல்ல, சரியா? அதனாலதான் இங்க வந்து அந்த பிரதிபிம்பம் அஸ்ய ஹரையக யுக்தாக, இந்த இந்திரியங்கள் கூட கனெக்ட் ஆகி, பல இந்திரியங்களோட கனெக்ட் ஆகி, அப்புறம் என்ன அது வேலை, விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றது. ஹரையக நம்பர் கொடுக்கறது ஒரு ஃபிகரேட்டிவா, தசகா அங்க இருக்கு, சதகா பத்து நூறு அப்படின்னா, அதுக்கப்புறம் வேற சொல்லும் சஹசிராணி அனந்தானின்னு சொல்லிச்சு. அநேகம் எங்க கவுண்ட் பண்ணுவேன், சும்மா ஒரு இதுக்குதான், கோட்டானு கோடி இந்திரியங்களுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகி அது வந்து அப்படி இருக்கு. இது புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இதோட அதுக்கப்புறம் இவ்வளவு சொல்லி அங்க இதி அணி முடிஞ்சிச்சு. சத தச இதி அங்க வரைக்கும் கொட்டேஷன்ஸ் போட்டுக்கணும், என்ன அங்கோட ரித் மந்திரம் முடியறது, சரியா? சஹசிராணி பகுனிச்ச அனந்தானிச்ச, அது இல்ல சாரி, அதுக்கு மேல அரையா சதா சதாஹா தசஹா தச இதி அங்க வரைக்கும் தா, அங்க வரைக்கும் தான் அந்த ருக் மந்திரம். அயம் வை ஹரையா அயம் வை, அது அப்புறம் இப்ப நான் சொல்லணும், அதுக்கு அர்த்தம் திரும்பி அதே சொல்ற போல இருக்கு. ஸோ இங்க வரைக்கும் ருக் மந்திரம் முடியறது. இது என்ன நடந்துச்சு பண்றீங்க, உதாரணம் நடுவில் தொடர்ந்து கூடவே ஞாபகம் வச்சுக்கணும். கனவுல வந்து இதே போலதான் ஒன்னே பலதாயி, பல அங்கேயும் ரூபங்கள்னு பார்த்து, அங்கேயும் பொருட்கள்னு பார்த்து, எல்லாம் நார்மலா ஜாகிரத அவஸ்தில எப்படி அப்படியே ஒரு அனுபவம் அங்க ஏற்படுறது. மொத்தத்துக்கு காரணம் ஒரே ஒரு அங்க ஜாகிரத புருஷன் அங்க போயிட்டான், அது மட்டும் எடுத்துக்கிறோம், மனசு ஆத்மானு கூட வேண்டாம், ஜாகிரத புருஷன் தானே நான். அப்புறம் கனவுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இது மறந்துட்ட, அப்புறம் எல்லாமே எதுக்கு கனவு சொல்றோம்னா, ஈஸி கனவுன்னு உடனே நினைவுக்கு வந்து நெகேட் பண்றோம் இல்லையா, அப்ப அது நமக்கு புரியும். அப்போ ஒரே ஒரு அது மனசுன்னு சொல்லு, ஜாகிரத புருஷன் சொல்லு, சொப்பன புருஷன் ஆகி சொப்பன பிரபஞ்சத்தை உருவாக்கி
அந்த சொப்ன பிரபஞ்சத்துல ஒரு ஒரு பொருள் நானே ஆகி நான் இது சொன்ன இல்லையா, த்ரீ டயர் கம்பார்ட்மெண்ட்ல யானை வந்துச்சு, யானை வந்துச்சு, இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. அங்க யாராவது ஒரு மனுஷனை பார்த்தான்னா அந்த மனுஷன் பேசுறான், அவன் என்ன திட்டுறான், கத்தி காமிச்சிட்டான், எல்லா இந்திரங்களும் உருவாக்கி அவன் பேசுற போல பண்ணி அதுக்கு நான் ரியாக்ட் ஆகி எல்லாம் நடக்கிறது நடந்துச்சு. நிஜமா யாரு பண்ணா இவ்வளவு ஒன்னு ஏதோ பண்ணிச்சு சரியா. அதே போலதான் இங்க இப்போ தசாசதானி அனந்தானி இந்திரியானி அப்படின்னா அந்த சென்டர் எங்க முதல்ல பிரம்ம சைதன்யம்னு சொன்னோம், அதுக்கப்புறம் நடந்த விஷயம் என்னது இங்க உபனிஷத்தை சொல்லி இவ்வளவு ஆனது போல் இருக்க தவிர அப்புறம் பாருங்க இவ்வளவு ஆயிடுச்சா, நிஜமா ஏதாவது ஆயிடுச்சா, பிரம்மனுக்கு ஆயிடுச்சான்னு ஆகல. அப்போதானே ஏகமன்னு சொல்ல முடியும். இதுதான் அங்க ரிக் மந்திரம் முடிஞ்சது. அப்புறம் என்ன இங்க வரைக்கும் சாராம்சம் என்ன, கீதையில சொன்னது போல் ஈஸ்வர சர்வபூதானாம் ருத்தே அர்ஜுன திஷ்டதி காமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. அதேதான் இது இது இதோட சாரந்த என்ன உபனிஷத்துக்கு முன்னாடி உபனிஷத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் கிருஷ்ணன். அப்புறம் அவர் இதே சாரம் அங்க சொல்றாரு இந்த மாதிரி. சரி இப்ப என்ன ஆச்சுன்னா இப்படி சொல்லி முடிச்சிட்டார். இந்த ரிக் மந்திரம் சொன்னதுனால ஒரு சந்தேகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்றும் சந்தேகம் வரல சார், நமக்கு வர வைஸ்ராட்ஸ் வர சங்கராச்சாரியர் போல் இருக்கிற புத்திக்கு சரி நாங்கள் கிரியேட் பண்றோம், நீ பொருத்தமாக கேட்டுக்கோ சரியா. ஒரு சந்தேகம் வர என்னன்னா சார், பரமாத்மா இப்போ என்ன சொல்லிட்டோம், அஸ்யா அந்த பரமாத்மா அவர் வந்து இந்திரியங்கள் எல்லாத்தையும் கூட அசோசியேட் ஆயிட்டார். பரமாத்மா அசோசியேட் வித் மெனி சென்ஸ் ஆர்கான்ஸ் அப்படி தானே சொன்னோம் சரியா. யுக்தாகி அஸ்ய ஹரையான்னு இப்போ சொன்னமே, அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடுச்சு இப்போ, ஓ இந்திரியங்கள் வேற பரமாத்மா வேற. இல்ல இந்திரியங்களுக்கு இந்த சிதாபாசம் தான் சப்ளை பண்ணதுன்னு சொன்னோம். பரமாத்மா வேற சைத்தன்யம், இந்த சிதாபாச சின்ன சைத்தன்யம் இது வேற. இத்தனை இந்திரியங்களும் கூட அசோசியேட்டான்னு சொன்னா என்ன, இங்க யுக்தாகன்னா அசோசியேட்டட்னா துவைதம் வந்துச்சே, இந்திரியங்கள் வேறு இந்த பரமாத்மா சிதாபாசம் வேற. அப்ப என்ன பரமாத்மா வெத்திரிக்க இந்திரிய அஸ்தித்வ தோஷா ஏற்பட்டுச்சு, பரமாத்மத்துக்கு அதிருக்தமா இந்திரியங்கள் வேற இருக்கேனே ஒரு தோஷம் வந்து ஒரு ரெண்டு துவைதம் வந்துச்சு. அப்படிப்பட்ட சந்தேகம் வரக்கூடாது வந்திருந்தான்னு சொல்லி அந்த பிராமண பாகம் உபனிஷத்தே விளக்கம் கொடுக்கறது. அங்கு விளக்கம் கொடுத்தது போல் புருஷான்னு என்ன அர்த்தம், இங்க என்ன கொடுக்கறது, இது நிவர்த்தி பண்றதுக்கு இங்கதான் அடுத்த உயிரி பார்க்கணும். அயம் வை ஹரய ஹரயா, இந்திரியங்கள் வேற இருக்கேன்னு நினைச்சுக்காதோ, அயம் அவரேதான் சைத்தன்யமே தான் இந்திரியங்களாகவும் காணப்படுறது. அயம் வை, இந்த வை அனது வந்து இட் செல்ஃப், தட் இஸ் இட் செல்ஃப், அதுதான் ஹீ என்று சொல்றது போல் சம்ஸ்கிருதத்தில் இன்டீட் இந்திரியங்கள் அயமேவா, ஏவத்துக்கு பதில வை என்று உபயோகப்படுத்துறது. அயம் வை அரையா, நான் தச சதம் சொன்னானே, அயம் வை சதா அயம் சஹசிராணிச்ச பகூனிச்ச அனந்தானிச்ச, இங்கதான் அதெல்லாம் வந்துச்சு. தசசதம் இல்லப்ப நான் இன்னும் இன்னும் கூட சொல்றேன், கணக்கு பண்ணாத அளவுக்கு இருக்கு.
அது வேற இல்லை, பிரம்ம சைத்தன்யமே தான் இந்திரியங்கள், பிரம்ம சைத்தன்யமே தான் இந்திரியங்கள் அறைய அப்படின்னு சொல்லி அந்த சந்தேகம் வரக்கூடாதுன்னு ஐயமே ஐயம் வயன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அப்ப இதெல்லாமே பரமாத்மாதா அப்படின்னு சொன்னா, பரமாத்மா போல் இல்லையே, பரமாத்மா சைத்தன்யமுடைய லட்சணங்கள் வேறு, நித்தியம் சத்தியம் அது அவிநாசி அப்படி இருக்கணுமே, என்ன சொல்லணும் சாஸ்திரம், அது எல்லாமே பரமாத்மா தான், ஆனா உனக்கு பரமாத்மாக்கு இருக்கிற லட்சணங்கள் இதுல இல்லையே. இதெல்லாமே பரமாத்மாதான்னு சொல்றோம்னா பரமாத்மா போல் இது இருக்கல, ஏன்னா இது ஃபால்ஸ் அப்பியரன்ஸ், இதெல்லாம் மித்யா அனுபூதி எக்ஸ்பீரியன்ஸ், ஃபால்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எது இந்திரியங்கள் மூலம் தானே தெரியுது உனக்கு, எங்கிருந்து ஃபால்ஸ் ஃபால் ஏற்பட்டுச்சு, ரிஃப்ளெக்ஷன் கிட்ட இருந்தே ஃபால் ஏற்பட்டுச்சு. இப்போ ரிஃப்ளெக்ஷனே ஃபாலன்னு நம்ம சொல்லணுமா, கிளாஸ் எடுக்கணுமா, கண்ணாடியில் உன்னுடைய நீ பார்க்குற மூஞ்சி அது நிஜம் இல்லைன்னு யாருக்காவது சொல்லித்தரணுமா, குருவிக்கு சொல்லித்தரணும், குருவிக்கு அதை அதுக்கு நீங்க எத்தனை நாள்ல இப்படி கிளாஸ் எடுத்து சொல்லுங்க நல்ல சமத்தா கேட்கும், அதுக்கப்புறமே திரும்பி குத்தும் அங்க இருக்க. நாம அப்படிதா, நீங்க எல்லா உபநிஷத்தை முடிச்சிடுங்க எல்லாம், நாங்க அப்படியே படைய முடியல, உலகம் உலகம்னு சொல்லி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதில் போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் திண்டாடி தேர்தல நிற்கிறோம். புரிய போல எல்லாருமே சொல்லலை, நீங்க இல்லை, யுவர் சோ கால்ட் அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்களா, ஆன்சர் கொடுத்தாச்சு. இங்க இப்போ திரும்ப இன்னொரு டவுட் வரப்போறது, அப்போ அப்பியரன்ஸ் இவ்வளவு இருக்கேன்னு இப்ப இங்க இந்திரன் கூட போய் சேர்ந்துட்டான், அப்புறம் இதை இவளை சொல்றோம், இதெல்லாம் ஃபால்ஸ் அப்பியரன்ஸ் தான், அதனால இவா ஆனது போல் மாறினது போல் சேர்ந்தது போல் அப்படின்றோம், அது நீ மறக்க கூடாது. ஆஸ் இஃப் ஆஸ் தோ ஃபால்ஸ் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொன்னா, அப்போ ரியல் என்ன சார், வாட் இஸ் த ரியல் நேச்சர் ஆஃப் தி பரமாத்மா, ரியல் அப்பியரன்ஸ் சொல்லக்கூடாது, அங்கே அப்பியரன்ஸ் சொன்னோம், ஃபால்ஸ் அப்பியரன்ஸ் தென் வாட் ரியல் அப்பியரன்ஸ் சொல்லக்கூடாது, அந்த வார்த்தை ரியல் நேச்சர் என்ன ஃபார்ம் என்னன்னு சொல்லணும் கேள்வி. அப்போ பரமாத்மாவுடைய ரியல் நேச்சர் அப்பியரன்ஸ் என்ன, சாரி அப்பியரன்ஸ் இல்ல ரூபம் நேச்சர் அப்படின்னு சொன்னா அதுக்கு உபனிஷத்து பதில் கொடுக்கிறது. எங்க நந்து இங்க நந்து திரும்ப நீங்க இம்பார்ட்டன்ட்னு போட்டுக்கணும், இதுதான் ஆக்சுவல். சி இந்த மந்திரம் இட் செல்ஃப், இந்த ரெண்டு வரியே வேதாந்த மொத்தத்துன்னு சொல்றது, இந்த ரெண்டு வரியே வேதாந்த மொத்தம் சாராம்சம் சொல்றது அப்படி சொல்லி இங்க பாரு, தத் ஏ தத் பிரம்மா, ஏ தத் ஏ தத் பிரம்மா அபூர்வம் அனபரம் அனந்தரம் அபாஹ்யம் அயம் ஆத்மா பிரம்மா சர்வானுபூரித்யனுஷா சர்வானுபூஹு. அங்க வரைக்கும் அது லாஸ்ட்டு கூட, இது வந்து இப்போ நான் படித்தது சர்வானுபூ பூஹு இது கூட வேண்டும், பூஹு மகா வாக்கியம் இது. எப்படி தைத்திரோபனிஷத் சத்தியம் ஜானம் அனந்தம் பிரம்ம யோவேத் அனிஹிதம் குஹாயாம் அனி கொஞ்சம் பெருசா சொல்றது, அது போல் இது ஒரு மகா வாக்கியம், மொத்த மகா வாக்கியம் தான், இதுக்குள்ள மகா மகா வாக்கியம் உட்கார்ந்துருக்கு. சரியா, அப்போ இங்க விஷயம் இந்த வார்த்தைகள் பார்க்கணும், தத் ஏதத் பிரம்மா. அப்போ
பிரம்ம ஸ்வரூபம் என்ன, பிரம்ம லட்சணம் என்னன்னு கேட்டீ, அந்த நேச்சர் அது அந்த தத் பிரம்மா, ஏதத் பிரம்மா அபூர்வம் அனபரம். ஒரு ஒரு பதம் பார்க்கணும். பூர்வம் அண்ணா முன்னாடி இருக்கணும் இல்லையா, முன்னாடி இருக்கிறது எப்பவுமே அது காரணம். இந்த இடத்துல பூர்வம் அண்ணா காரணம், அதுக்கப்புறம்தான் காரியம் வரும் இல்லையா. அது அப்புறம் வர்றதுனால அது வந்து அபரம். அப்படி என்ன அர்த்தம், என்ன ரெண்டுது சேர்ந்து காரணம் காரியம், இது ஜென்ரல் மீனிங். ஓகே, ஒன்று வந்து ஃபார்மர், ஒன்று வந்து லேட்டர். பூர்வம் அபரம். ஆனா உபனிஷத்து என்ன சொல்றதுங்க, நீ பிரம்மனுடைய நேச்சர் என்னன்னு கேட்ட இல்ல, அப்படி என்ன என்ன அர்த்தம் என்ன, பிரம்மன் வந்து அபூர்வம் அனபரம், காரணமும் இல்லை காரியமும் இல்லை, பிரம்மனுக்குள்ளும் இல்லை பிரம்மனுக்கும் இல்லை. அபூர்வம் அனபரம், ஆ வந்ததுனால நெகட்டிவ் அது, அப்படி என்ன அர்த்தம். வித்தவுட் காஸ், வித்தவுட் எஃபெக்ட். யாரு, அவருக்கு ஒரு காசும் கிடையாது இல்லை, அவர் ஒரு காரணமா இருக்காரா, அவர் காரணமா இருக்காரா, அப்புறம் அவர்ல இருந்து ஒரு எஃபெக்ட் வந்துச்சாருன்னா வரலன்றது உபனிஷத்து. திரும்பி நமக்கு குழப்பம், குழப்பம் வந்திருக்கணும். விதமா சிந்திச்சிட்டு இருந்தா சொல்றது இப்போ என்ன பேசுறாரு அசல் புரியணும், அந்த மூடக்கூடாது. அப்போ இங்க திரும்பி ஒரு சந்தேகம் வந்துச்சு, ஏன்னா சார் தைத்திரி உபனிஷத்துல வேற இடத்துல கூட நீங்க முதல் முதல்ல ஆரம்பிச்ச உபனிஷத்து கூட எனக்கு ஞாபகம் இருக்கு, முண்டக்கம் தானே. ஆமா, நல்ல ஞாபகம். தைத்திரியத்துல தஸ்மாத் ஏதஸ்மாத் ஆத்மனஹ ஆகாஷம் சம்பூதஹ ஆகாஷாத் வாயுஹ, அந்த பாடல் பாட்டம் அப்படி எல்லாம் சொல்லிருக்கு. முண்டகோ உபனிஷத்துல வந்து அந்த அக்ஷர பிரம்மத நிமித்த உபாதான காரணம், அப்புறம் சிலந்த எக்ஸாம்பிள் சொல்லி ஊர்ணனாபி, அதுதான் நிமித்த காரணம் உபாதான காரணம். இவ்வளவு அழகா அங்கெல்ல பிரம்மந்த காரணம் அக்ஷர பிரம்மல இருந்த சர்வம் வருது, அந்த நெருப்புல இருந்து நெருப்பு பூரிகள் வரந்த போல் என்னென்னமோ எல்லாம் பேசிட்டீங்க. சரி, எதுக்கு அவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி போனோம், இப்ப இப்போ அந்த மைத்ரேய பிராமணத்துல இங்க கூட சிருஷ்டி ஸ்திதி லயான்னு சொல்லி மூணு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு, சிருஷ்டிக்கு வந்து அந்த ஈரமா இருக்கிற வரகு வரட்ட ஏதாவது உட்டு அதை நெருப்புல போட்டா, அதுக்கப்புறம் அதுல இருந்து அக்னி வந்து புகை வந்து அக்னி வந்து சிருஷ்டிக்கு இது சொன்னீங்க, ஸ்திதிக்கு வந்து இந்த முரசு வீணா அப்புறம் சங்கம் ஊதல் என்ன மாதிரி பேசிட்டீங்க, ஒன்றும் புரியல என்னமோ பேசிட்டீங்க. உதாரணம் மட்டும் கிராமம் இருக்கு, சாமானிய சப்தம் விசேஷ சப்தம் எல்லாம் பேசிட்டீங்க. அப்புறம் இந்த லயத்துக்கு வந்து அந்த உப்பு கல்லு அப்படி எல்லாம் பேசிட்டு இங்க வரும்போதும் காரிய காரண விலட்சணம் அபூர்வம் அனபரம் வெக்கமில்லாம உபனிஷத்தில் ஒரு பிராமணம் கூட ஆக பத்து உபனிஷத்து எடுங்க வித்தவுட் எனிஷா இப்படி இல்லை சொல்றது. நான் விடமாட்டேன் எனக்கு எப்படி கரெக்ட் சார், நீங்க இன்னைக்கு சொல்லிட்டு தான் போகணும் கிளாஸ்ல. சப்ஜெக்ட்லயே சிந்திச்சுட்டு அப்படி இருந்த இந்த சந்தேகங்கள் எல்லாம் உள்ள வரும், உள்ள வந்து திரும்பி திரும்பி அடுத்த இது கேட்கும் போதும் திரும்பி ஆன்சரும் வரும் மனநிலத்துல. இதுல சப்ஜெக்ட் ரிஃப்ளெக்ட் ஆகணும், ஏதோ அப்படி கேட்டுக்கிட்டு போகக்கூடாது, ஏதோ ஆகுதுன்னு கேட்கக்கூடாது. தட் இஸ் நாட் ஏ சின்சியர் சீரியஸ் ஸ்டடி.
சரி, அப்படி என்ன கேட்டானே, எது கரெக்ட், பிரம்ம காரணமா இல்லையா, காரியத்துக்கு அவர் காரணமா, இந்த ஜகத் வந்து காரியமா இருக்க பிரம்ம காரணமா இருக்கார் அப்படின்னு கேட்டா நாங்க என்ன சொல்றோம்னா, எதுக்கு வம்பு, ரெண்டும் கரெக்டாப்பா, ரெண்டும் கரெக்டா, எப்படி, ஒரே ஒரு காரணம் விஷயத்தினால ரெண்டும் கரெக்ட், வியாபகாரிக திருஷ்டி பார்க்கும்போது சிருஷ்டி ஸ்திதி லயா அதெல்லாம் கரெக்ட், பாரமார்த்திக திருஷ்டியில பார்க்கும்போது இப்போ இங்க சொல்ற இது கரெக்ட். நம்ம மூணு ரியாலிட்டின்னு பத்தி சொல்லும் போது வியாபகாரிக சத்தியம், பிராதிபாசிக சத்தியம், அதுக்கு ஏன் சத்தியம்னு பேரு கொடுத்தீங்கன்னா நம்மளை கன்சோல் பண்றதுக்கு தான். இந்த உலகம் வந்து உன்னை வீடு, உன்னுடைய குழந்தைகள், உன்னுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாமே பொய் அன்றியலன்னு சொன்னா எவ்வளவு கோபம் வரும், அடுத்த கிளாஸுக்கு வருவோமா, அதனால உபநிஷத்துக்கு டீச்சர் தெரியும் சத்தியம் தான், வியாபகாரி சத்தியம் தான், சத்தியம்னு சொல்லுங்க சாட்டிஸ்ஃபை, அதுக்கு வந்து வியாபகாரிக சத்தியம், கனவுக்கு பிராதிபாசிக சத்தியம், அப்புறம் பிரம்ம விஷயம் வந்து பாரமார்த்திக சத்தியம். கொஞ்ச நாள் முதல்ல அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு கன்சோல் பண்ணி குழந்தை அம்மு சாப்பிடுற வரைக்கும் இந்த கதை, அப்புறம் ஆக்கா டாக்கா டாக்கா சாப்பிட்டு ராமகீர்த்தில் சொல்ல போறார் ராமரன், எப்படி மித்யாத்வ நிச்சயம் பண்ணணும்னு மாண்டுக்கியத்துக்கு கனெக்ட் பண்ண போறார், மாண்டுக்கியத்துல விஷயத்தினே சொல்லுவார். அதனால அது இருக்குல்ல பாரமார்த்திக திருஷ்டில, அப்ப பாரமார்த்த திருஷ்டில இங்க சொல்றதே கரெக்ட் தான் சத்தியம். அப்ப மூணு சத்தியம் இருக்கேன்றீங்களான்னா இல்ல, உபனிஷத்து வேதம் கிளியர், அதுக்கப்புறம் முதல் ரெண்டுமே போய் மித்யா, அதனாலது இங்க அபூர்வ அனபரம் கரெக்டு. திரும்பி எப்படி உனக்கு கொஞ்சம் நல்ல நீ ஒத்துக்கிறோம் சொன்ன கனவுவல், கனவு அனுபவப்படுறதை அது வந்து கனவு அனுபவப்படும் போது அது ஆக்சுவல் சொல்லணும் இல்லையா, பட் இட் இஸ் அ ஃபேக்சுவல் திங், இட்ஸ் நாட் ஆக்சுவல், அது அனுபவப்பட்டுட்டு இருந்தா கூட அது ஃபேக்சுவலே தானே, ஆக்சுவல் இல்லை, ஃபேக்சுவல் என்ன மித்யா, ஆக்சுவல் என்ன பாரமார்த்திக சத்தியம். அப்போ இங்க மட்டும் எதுக்கு உனக்கு அப்படி சந்தேகம் வரும், இதுதான் நம்ம கௌடபாதர மாண்டுக்கு, ந நிரோதோ நச்சோத்பத்தி நபத்தோ நச்சசாதக நம்ம முக்ஷுர்வை நம் முக்தி இத்தேஷா பரமார்த்ததா அப்படின்னு சொன்னார். அடுத்த வார்த்தை அனந்தரம் அபாஹ்யம், பிரம்மனுக்கு வந்து உள்ள வெளிய அனைது ஏதாவது வேற்றுமை இருக்கா, இப்ப சிதாபாசம் உள்ள இருக்கு, சூக்ஷ்ம சரீரம், சரீரம் இப்படி வெளியில தெரியாது, இந்திரியங்கள் அப்கோர்ஸ் இதுல இங்க இருக்கு, அதுக்கப்புறம் இதெல்லாம் வெளியில அங்க இருக்கு, ஸோ உள்ள வெளியில அனைது இதெல்லாம் இங்க இருக்கு. இந்த பிரம்மன் விஷயம் பத்தி சொல்லும் போது அவரோட ஸ்வரூப லட்சணம் சொல்லும் போது இன்றைக்கு உள்ள வெளியிலன்னு ஏதாவது இருக்கான்னா பிரம்மனுக்கு உள்ளையும் கிடையாது வெளியும் கிடையாது, இந்த உள்ள வெளியில அனைது ரிலேட்டிவ், இது ஒரு பெரிய வாதனை ஆர்குமெண்ட், என்னது இந்த ஜகத் உலகம் வந்து பிரம்மனுக்கு உள்ள இருக்கின்றதா பிரம்மனுக்கு வெளியில இருக்கின்றனதா, அப்படி சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்க யாரு, எப்படி வெளியில இருக்கே அப்படின்னு சொல்றான் அவனுக்கு துவைத்தி, இன்னொருத்தர் வந்து
உள்ள இருக்கே பிரம்மனுக்குள்ளத பார்ட்டா இருக்கான்னு சொல்றான் விசிஷ்டாத்வைதி. ரெண்டுமே இல்லைன்னு சொல்றோம், ரெண்டு கட்டணும். யார் எல்லாத்தையும் எல்லாம் சேர்க்கிட்டு நாங்க ரெண்டுன்னா எங்க எனக்கு எங்களுக்கு அலர்ஜி. அப்படின்னு சொல்லி அத்வைதிகளை நம்ம வந்து உள்ள விலை கிடையாது. அதுக்கு எல்லாம் ரொம்ப டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணது இந்த அந்தர் பாகி வகி அனேதி மாண்டூக்கியந்த சூப்பர் தாரிகைகள் ஞாபகம் வந்திருக்கு இல்ல, கேட்டார் இல்ல உள்ள இருக்கின்ற வெளியில இருக்கின்ற கயிறு மேல பாம்புன்னு பார்த்தான் ஒருத்தனும். இப்ப அதுக்கப்புறம் அது பாம்பு நினைச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் திரும்பி கன்ஃபார்ம் பண்ணி இது கயிறு தான் பாம்பு இல்லைன்னு சொன்னான். அதுக்கப்புறமும் அந்த ஸ்னேக் இஸ் இன் தி ரோப் ஆன் தி ரோப் ஆர் அவுட் சைட் த ரோப்னு கேட்கிறான். Where is the snake? Where is the snake? என்னப்பா திரும்ப அப்படி கேட்கிறேன், where is? நாங்க கேட்கிறேன், where is? Nowhere. உள்ளே இல்லை வெளியில இல்லை. ஆனா கௌடபாதர் வந்து இந்த சாதாரண ஸ்னேக் ரூப் எக்ஸாம்பிள் இல்லாம அவர் வேற வேற எடுத்து அலாத்த சாந்தி பிரகரணத்துல பேசின. அதனால திரும்பி வேர் இஸ் த ஸ்னேக்னு கேட்பானே, புரிஞ்சா கேட்பானா? அதனால இது உபனிஷத்து அபாஹ்யம் அப்புறம் அனந்தரம், அனந்தரம் அபாஹ்யம். இதுக்கு வந்து வேற வியாக்கியாதர்கள் காமெண்டேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமான அர்த்தம் கொடுக்குறாங்க. அதையும் ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறோம் சின்னத்தை சிம்பிள். அனந்தரம்னு சொன்னா அசாமான்யம். உடனே உங்களுக்கு ஞாபகம் வரணும். அப்புறம் அபாஹ்யம்னு சொன்னா நிர்விசேஷம் அப்படின்னு ஒரு கமெண்டேட்டர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார். நிர்விசேஷம் அப்படின்னா அர்த்தம் அசாமான்ய நிர்விசேஷம் பிரம்மா, அசாமான்யம் நிர்விசேஷம் பிரம்மா. சரியா? இது புரியலையே, என்ன சாமான்யம்? நீங்க போன மாசம் எல்லாம் சாமான்யம் விசேஷம்னு பேசிட்டீங்க அப்படியானா அப்படி இல்லை. இப்படி எடுத்துக்கோங்க, உதாரணம் பாருங்க. இப்போ மாநில மக்கள்களே அப்படின்னு மக்கள் மக்கள் என்ன இது வந்து மனிதர்களே ஹியூமன்னஸ் மனுஷத்துவம் அனேது வந்து அது சாமான்யம் இல்லையா? ஆனா விசேஷம்னா ஒரு இன்டிவிஜுவல் தனியா எடுத்துட்டு தாய்மார்களே, அப்புறம் தாய்மார்களுக்குள்ள திரும்பி ஒரு அம்மா பேர் சொன்னோம்னு வச்சுக்கணும். விசேஷமா சொல்லி ஒரு வியக்தி ஒரு ஜாதி ஒரு இன்டிவிஜுவலா சொல்லும் போது அது விசேஷமாகிறது. மேல வந்து சாமானியம் எல்லாரும் மனிதர்கள் தான், சரி எல்லா ஸ்திரீகள் தான், அதிலும் நிறைய வேற்றுமை இருக்குல்ல, விசேஷம் இருக்கு. அதுபோல இங்க சாதாரணமா இந்த லோகம் மொத்தம் இந்த ரெண்டுத்துக்கு கீழே தான் வரணும். லோகம் மொத்தம் பிரம்மன் பத்தி இல்லை. முதல்ல இப்போ லோகம் சாமான்யம் விருட்ச ஜாதி மனுஷ ஜாதி விசேஷம், புருஷ ஜாதிக்குள்ள திரும்பி வேறே. சரி, இப்படி சொன்னதுக்கு அப்புறம் உள்ள இல்ல வெளியில இருந்துங்களா, அப்போ வேர் இஸ் த பிரம்மன் திரும்பி கேளு. சரி சொல்லுங்க, ஏதாவது கன்க்ளூஷன். 12 மணி ஆக போகுது. வேர் இஸ் த பிரம்மன்? அங்க அயம் ஆத்மா பிரம்மா. பாருங்க எப்படி நெகேட் பண்ணிச்சு, அபூர்வம் அனபரம் அனந்தரம் அபாஹ்யம் அயம் ஆத்மா பிரம்மா.
மாண்டுக்கிய உபனிஷத்திலோ இந்த மகா வாக்கியம் வந்துச்சு. இந்த ஒரு மகா வாக்கியம் தான் ரெண்டு உபனிஷத்திலும் ரெண்டு வேதங்களுக்குள்ள வருது. அயம் ஆத்மா பிரம்மா. அங்க எப்படி ரெண்டாவது மந்திரம் ரொம்ப குட்டி மந்திரம் மாண்டுக்கியத்துல ரெண்டு, சர்வகம் ஹி ஏதத் பிரம்மா அயமாத்மா பிரம்மா சோயமாத்மா சதுஷ்பாத். அயமாத்மா பிரம்மா அப்படின்னு சொன்னா இன்னொரு விதமா சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா, எது அசாமான்ய நிர்விசேஷ சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹித வஸ்து பிரம்மம் பேசியிருக்கு, அதான் இதோட சாராம்சம். அதுக்கப்புறம் இப்போ பிரம்மன் பத்தி சொல்லியிருக்கேன், பிரம்மம் பத்தி இப்படிலாம் சொல்லி அந்த பிரம்மம் ஏதோ ஆத்மானையும் சொல்லியிருக்கேன். எதுக்கு ரெண்டு வார்த்தை சொல்லணும்? என்ன நீங்க ஆத்மா ஆத்மா ஆத்மான அடிச்சுக்கிறீங்க, ஜீவாத்மானு என்னது, ஒருவேளை ஜீவாத்மா அது பிரம்மந்தா, அந்த ரிஃப்ளெக்ஷனும் பிரம்மந்தா, அப்புறம் அது எங்க போய் சரீரம் கொடுத்தது, அதையும் பிரம்மந்தா, அப்புறம் இந்திரி அதையும் பிரம்மந்தா, இத்தனை இரு அத்தனை இல்லப்பா, அத்தனை ஆனது போல் இருக்கிறது போல் எப்படி கனவு விட மாட்டோம் இல்லைன்னு நீ எங்க தலைமையில் உட்காரு இல்லை, நாங்க ஒரு சின்ன பக்கத்துல ஒரு எக்ஸாம்பிள் ஷீல்டு ஷீல்டு வச்சிருக்கோம், சப்போர்ட் ப்ரொடெக்ஷன். இப்ப கொடுத்துட்டு உபனிஷத்து, இப்போ ஆத்மாக்கு என்ன டெபினேஷன்? அயமாத்மா பிரம்மான்னு சொல்லியிருக்கு, பிரம்மனுக்கு நாலு வார்த்தைகள் சொல்லியிருக்கு, ஆத்மா என்னது கடைசியில வார்த்தை சர்வானுபூ. சர்வானுபூ எதுக்கு இங்க அது எதுக்கு சொல்லியிருக்கேன்னா, நம்மதான் புரிஞ்சுக்கணும் அது ஆத்மாவுக்கு டெபினேஷன் ஆயிருக்கும். அப்ப ஆத்மா பிரம்ம வேறு இல்லை, பட் உபனிஷத் வாண்ட்ஸ் டு டெல் யூ ஆஸ் எ எக்ஸ்பீரியன்சர், எல்லாத்தையும் தான் தான் பார்த்துக்கணும் நினச்சான், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண. இந்த கதையில என்ன என்ன சர்வானுபூ, ஆத்மா வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது. இங்க வார்த்தை எக்ஸ்பீரியன்ஸிங்னு சொல்லணும், ஆனா அங்க ஒரு தகராறு வரும், அதையும் தீர்த்தணும். சரியா, ஆத்மா இஸ் த எக்ஸ்பீரியன்சர்ஸ் ஆஃப் எவ்ரிதிங். சர்வானு அனுபூ, சர்வம் அப்படின்னு சொன்னா இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சந்தேகத்துக்கு காரணமாயிருக்கும். அப்புறம் இங்க எப்போ எக்ஸ்பீரியன்சர் அந்த ER உபயோகப்படுத்திருக்கு, அது உபயோகப்படுத்துறதுனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனேது ஒரு ஆக்ஷனா, பொதுவா சொல்றது போல் வாக்கர் டாக்கர் ரைட்டர் எல்லாத்திலும் அந்த ER ஆட் ஆயிடுச்சு இல்ல, பேசுறவன் பார்க்கிறவன் நடக்கிறவன் டாக்கிறவன், அதுபோல் இங்க எக்ஸ்பீரியன்சர் சொன்னதுனால அங்கெல்லாம் ஆக்ஷன் ஆயிடுச்சு. இந்த எக்ஸ்பீரியன்சர் சொல்லும் போது இது ஆக்ஷனா அப்படின்னு சொன்னா, ஆத்மா நிர்வீகார சாட்சின்னு சொல்லிட்டோம், அது எக்ஸ்பீரியன்சர், அது ஒரு ஆக்ஷன் இல்லை. தென் எப்படி நீங்க இது சால்வ் பண்றீங்க? நிர்விகார சாட்சியன்னு சொல்றீங்க, எக்ஸ்பீரியன்சர்ன்னு சொல்றீங்க, அவு எப்படி இதுக்கு அர்த்தம் நீங்க மீனிங் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, லாஸ்ட் 5 மினிட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆத்மாவுடைய பிரசன்ஸ்ல சாநித்தியத்தில் மைண்ட் வந்து இல்லுமினேஷன் ஆயிடுது, மைண்ட் இல்லுமினேஷன் எடுத்துக்கிச்சு. இந்த பாயிண்ட் ரிவர்ஸ்ல சொல்லிட்டு இருக்கோம்,
கான்சியஸ்னஸ் கிவன் த லைட் அண்ட் கடன் கொடுத்தாச்சு இது பாரோ பண்ணிச்சேன் அது அந்த வார்த்தை இல்லை. ஆத்மாவுடைய சந்நிதி பிரசன்ஸில் மைண்டு கெட்ஸ் இல்லுமின்டு மைண்ட் வந்து இல்லுமின் ஆயிடுச்சு. எப்படி எங்கிருந்து இல்லுமினேஷன் எடுத்துக்கிச்சு மைண்ட்னு சொல்றோம், தப்பு ஒன்று கிடையாது. மைண்ட் பாரோடுது இல்லுமினேஷன் எங்கிருந்து, ஆத்மானந்து எடுத்திருக்கோம், பிம்பத்துல இருந்து எடுத்திருக்கணும். அப்ப அந்த ஆத்மால இருந்து எடுத்துக்கிச்சு இல்லையா, அந்த பாரோயிங் தட் நடந்ததுனால இப்ப அங்க வந்து ஆத்மா ஏதாவது மாறிச்சா, ஏதாவது ஆக்ஷன் நடந்தது அங்க. அதுல நான் எதுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறேன், ஆத்மால எக்ஸ்பீரியன்சர்னே இந்த ஆக்ஷன் நடக்கல, ஆத்மா நிர்வீகார சாட்சியான்னு சொல்றோமா, அது எப்படி சொல்றீங்க, எப்படி ஒரு ஆக்ஷன் நடக்கலன்னு. வார்த்தைக்கு ஏதோ எக்ஸ்பீரியன்சர்ன்னு சொல்லிட்டோம் தவிர இட் இஸ் நாட் ஏ ஆக்ஷன் இந்த கான்டெக்ட்ல. இதுக்கு மட்டும் ஆத்மா மாறாமே தன்னுடைய பிரமேயம் வில் பவர் எதுவுமே உபயோகப்படுத்தாம எந்த சங்கல்பம் பண்ணாம அந்த ரிஃப்ளெக்ஷனும் இல்லுமினாயி அது உருவாயிடுச்சு, அது மாயில உருவாயிடுச்சா மித்தியிலும் ஏதோ உருவாயிடுச்சு. பாயிண்ட் என்னன்னா அப்போ ஆத்மா இஸ் தி இல்லுமினேட்டர் அப்படி சொல்றது, ஆத்மா இஸ் தி இல்லுமினேட்டர், ஆத்மா இஸ் தி எக்ஸ்பீரியன்சர் சொல்லும் போது ஆத்மா விஷயத்துல அது கேவலம் ஃபிகரேட்டிவ் மட்டும்தான். அந்த வார்த்தை ஃபிகரேட்டிவ், அது தமிழ்ல என்ன சொல்லுவீங்க தெரியாது எனக்கு. சும்மா அது ஒரு யூசேஜுக்காக சொன்ன வார்த்தை தவிர அது ரியல் மீனிங் இல்லை அதுக்கு, சரியா. எக்ஸாம்பிள், எப்போ நான் வந்து கண்ணாடிக்கு முன்னாடி போய் நான் நிற்கிறானோ என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் அந்த கண்ணாடியிலோ ஏற்படுறதுக்கு நான் ஏதாவது பர்மிஷன் கொடுக்கணுமா, நான் வில் சங்கல்பம் பண்ணணுமா, வில் பவர் என்னுடைய பிரமேயம் ஏதாவது இருக்கா, நான் எங்கே பார்த்துட்டு இருந்தாலும் கூட அங்கே கண்ணாடி இருக்கேன்னு கூட எனக்கு தெரியலன்னு நான் கூட நல்லா கேட்ச் பண்ணணும் இந்த பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டீப் திங்கிங். என்னுடைய பிரமேயம் இல்லை, வில் பவர் இல்லை, எதுவுமே இல்லை, நான் அங்கே இருக்கேன், எனக்கு அங்கே கண்ணாடி இருக்குது கூட தெரியாது, பட் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் மை பாடி இல்லையா. அதேபோல் என்ன பண்ணல நான், அதே போலதான் ஆத்மா நான் ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு நினைக்கல, ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு சொல்லி சங்கல்பம் பண்ணல. இதெல்லாம் உபனிஷத்துல முதல்ல எல்லாம் சொன்னது அவர் வந்து நினைச்சார், அப்புறம் என்டர் ஆயிட்டார், அப்புறம் அப்படி எல்லாம் போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வந்தார், அப்புறம் சீமாரியம் விதாரிய இந்த பிரம்மரந்திரத்தின் உள்ள போனார், எல்லா குருவி காக்கா ஸ்டோரி, சரியா. அப்போ புரிஞ்சது விஷயம், இந்த எக்ஸ்பீரியன்சர் ஆர் இந்த வார்த்தை எல்லாமே கூட இல்லுமினேட்டர். அப்ப அது ஆக்ஷன் ஆயிடுமே, அப்போ நிர்வீகாரம் நிர்விசேஷம் அப்புறம் சாட்சியன்னு சொல்றீங்க இல்லையா. அப்போ சந்நிதி மாத்திரை, ஆத்மனுடைய சந்நிதி மாத்திரேன்னு மைண்ட் வந்து இல்லுமின் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்சிங் த திங்ஸ் அந்த மைண்டு. இப்போ நீ அப்புறம் ஃபர்தர் மைண்டு சத்தியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும், அது இல்லுமினேட் பண்ற திங்ஸும் சத்தியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, மைண்ட் இல்லைன்னு இருந்தானு இல்லைன்னானும் இல்லுமினேட் பண்ணானும் பண்ணலன்னானும் எப்பவுமே எனக்கு என்னோட மைண்டு எப்படி இருந்தாலும் அது எனக்கு தெரியுறது அனேது நான், அந்த தெரியறது அனேது பியூர் அவேர்னஸ் வந்து இன்வால்வே ஆகலை, இன்வால்வே ஆகலை, எதுவுமே செய்யலை. திஸ் இஸ் த ஹையஸ்ட் ஒரு லீப். இது இது எப்படி நான் முதல்ல புரிஞ்சுக்கணும், அப்புறம் அது எப்படி நான் என்னுடைய என்னோட சொருப்பம் தான் இதேன்னு சொல்லிட்டு நான் அது உணரணும். இந்த உணர்றது கூட ஆக்ஷன் கிடையாது, அது உணர்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நெகேட் பண்ணுறது ஆக்ஷன், எல்லாம் நெகேட் பண்ண மித்தியாத்தம் பண்ண ஆக்ஷன்.
அதனால சூப்பர் இம்போசிஷன் இல்லை அண்ட் அதுக்கப்புறம் பண்ணிட்டோம் அப்பவாதம் இல்லை அதோட ஆக்ஷனாக தோணும் ஆக்சுவல் மென்டல்லி எலிமினேட் 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 அதுக்கப்புறம் டு அக்வயர் மை ஓன் நேச்சர் இது இல்லை அவாஹியம் அனந்தரம் அபூர்வம் அனபரம் நத்திங் டு டூ நத்திங் டு டூ பி ஜஸ்ட் பி. அதனால இந்த மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் இதுக்கு கன்க்ளூஷன் பேசிட்டு இருக்கேன். ஜஸ்ட் டூ மினிட்ஸ். புரிஞ்சது சார்? கண்ணாடி எக்ஸாம்பிள் நல்லா இருக்கு. அதையும் என்ன கேட்கல, ஜஸ்ட் அதோடைய அது பிரகிருதியில இருக்க ரிஃப்ளெக்ட் பண்ற. அதுக்கப்புறம் யாரு வந்தாலும் ரிஃப்ளெக்ட் பண்றது அது வேற, யாரு வந்தாலும் ரிஃப்ளெக்ட் பண்றது. பொதுவாக கண்ணாடி பத்தி சொல்லும் போது என்ன சொல்றோம், நத்திங் ரிஜெக்டட் நத்திங் ரிட்டைன்ட் நத்திங் இஸ் ரிட்டைன்ட் ரிஜெக்டட் 300 வார்த்தை அது எதுவுமே ரிஜெக்ட் பண்ணல எதுவுமே எதுக்குமே அட்டாச் ஆகல. அப்போ இங்க இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னு, இப்போ கண்ணாடி பர்சனலா வந்த நான் இருக்கே ஜாகிரதாவஸ்தா நடக்கிறது. எப்போ ஜாகிரதாவஸ்தா அனுபவம் ஏற்படிதான் ஆகும். நான் ஒன்றும் பண்ணல, டோன்ட் கெட் இன்வால்வ் இன் த ஜாகிரதாவஸ்தை. மை பிரசன்ஸ் இஸ் தேர், ஐ எம் ஆல்ரெடி சேம் ஓன்லி மாறல, ஜாகிரதாவஸ்தான் இது என்னமோ நடக்கிறது. இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிறான் அந்த சிதாபாசம் அந்த சரீரம்னு இருக்கிறான். வேண்டான்னு என்ன ஆகும், சொப்பனம் வரும் அனுபவம், சொப்பன அனுபவம். அதுக்கு நான் ஒன்றும் பண்ணல. அப்புறம் சொப்பனம் வேண்டான்னு நினச்சிக்கிறான், அதை நினச்சிக்கிட்டு நித்திரைக்குள்ள போறது. அப்போ நான் ஒன்றும் பண்ணல, என்னோட சந்நிதி மாத்திரேனா. ஆனால் அது மூணுமே இது இருக்கிறதுனால தான் எல்லாம் நடந்திருக்கிறது காணப்படுறது போல், பட் அதெல்லாம் உண்மை இல்லை. சரி எனக்கு தூக்கம் வேண்டாம், அதையும் போர் அடிச்சு போயிடுச்சுன்னா நோ அதர் ஆப்ஷன், எகெயின் ஜாகிரத அவஸ்தை வரும். அதனால ஜாகிரத சொப்பனா நித்ரா அனேது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு அதெல்லாம் என்னமோன்னு சொல்லிட்டு அதில் தலை போட்டு மண்டை உடச்சு கூடாது. தே கம் அண்ட் கோ, தே கம் அண்ட் கோ, மாண்டூக்கியம். எப்போ நீ ஐடென்டிஃபை பண்றியோ, அது கூட இன்வால்வ் ஆகிறோ, அது முக்கியத்துவம் கொடுக்குறியோ, நீ உன்னுடைய ஸ்டேட்டஸ்ல இருந்து இறங்கு, இது கூட தாதாத்மியமாகற. அது இதை டிஸ் ஐடென்டிஃபை, சரியா? அதனால இந்த அனுபவங்களை வந்து யூ கெனாட் ஸ்டாப். அந்த கேட்ஜெட் அது பாட்டுக்கு அது உடஞ்சி போய் டெட் ஆனா போயிடும், போன போட்டுமே. அதனால எதுவுமே அது முக்கியத்துவம் கொடுக்காது, ஜஸ்ட் வாட்ச் இட் அப்படின்னு சொல்லி இதுதான் இது அனுசாசனம் அப்படின்னு அர்த்தம். இதுதான் டீச்சிங், ஃபைனல் டீச்சிங்க சார். இன்னும் பிரதாரம் இருக்கும் ரொம்ப பெருசு, ஃபைனல் தான். அதுக்கப்புறம் ஜாகிரதாவஸ்தை திரும்பி வருவேனே, திரும்பி வந்து உட்காருவேன். உட்காருந்தா உட்காரல, உட்காருன்னு பரவாயில்ல. அதுக்கப்புறம் என்னென்ன இந்த கேட்டு கேட்கும் போதே திரும்பி திரும்பி ஆனந்தப்படுவேன். அது பிரம்மானந்தம், இது கேட்டு அனுபவப்படுற ஆனந்தம் பிரம்மானந்தம்ங்க. அதனால பிரம்மானந்தம் எப்படி இருக்கு சார், சொல்லிட்டே இருக்குங்க. சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா என்னை பத்தி நான் கேட்கும் போது ஏற்படுற அந்த மனோசாந்தி, மனோ மன நிம்மதி, அந்த அதெல்லாம். அதுக்கப்புறம் நான்
என்று நான் உணர்ந்தேன். இந்த விதமா உணர்ந்த அதுதான் பிரம்மானந்தம். மோர் தேன் திஸ் வேற எக்ஸ்பெக்ட் பண்ணாதுங்க எதுவுமே, சரியா? இது அனுஷாசனம் அப்படின்னு இதுதான் டீச்சிங் ஆஃப் தி மது பிராமணம் அப்படின்னு சொல்லி அழக மது பிராமணம் முடிந்து விட்டது. ஒரே ஒரு சின்ன பிராமணம் இருக்கு, அதே அடுத்த சங்கத்தில் எடுப்போம். ஆறாவது பிராமணம் கேவலம் வம்சானு வர்ணனம், அது எதுக்கு ஏனெது விவரிக்கிற அடுத்த சத்சங்கம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம் ஹரி ஓம் சத்.